இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ வந்து ஒரே கலைபுரத்துக்கு மேலே கலைபுரம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் வேறு இந்த ஈஸ்வரிங்கிறவங்களுக்கு யார் மேலே தப்புங்கிறதே புரியறது இல்லை. அதாவது கோபி தப்பு செஞ்சாலும் சரி, செழியன் தப்பு செஞ்சாலும் சரி, ஆம்பளைனா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க. அந்த மென்டாலிட்டியை வச்சே தான் வந்து என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்ட்டிக்கிட்ட கோமா பேசுறதும் பேசுகிறாங்க. பாக்யா கிட்ட இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, ஏதோ அவன் அப்படி பண்ணிட்டான் அதுக்கான டிவோர்ஸ் வாங்கிடுவியா அப்படின்னு அப்போ கேட்டாங்க. அந்த பூமர் வேலையே இப்போ திருப்பி கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ வந்து ஏதோ தப்புன்ட்டான் தான், அதுக்காக அவர் அப்படி மரியாதைலாம் பேசுவாரா அப்படின்னா, அவங்க பாதிக்கப்பட்டவங்க, மரியாதை கோபம் அந்த மரியாதைலாம் நேரத்தில் யோசிப்பாங்களா, கோபம் ஆத்திரம் எல்லாம் தானே இருக்கும். தன்னுடைய மகள் ஒரு வேற மதத்தில் வேற ஒரு பையனை வந்து காதலிச்சு பிரச்சனையாகி அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு மனசு மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அவ்வளோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஒய்ஃபை ஏமாத்திட்டு ஏதோ ஒரு பொண்ணோட சுற்றிட்டு இருக்காருன்னு தெரிய வரும்போது, அவர் மடியில் படுத்து அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூன்லாம் சொல்லிட்டு ப்ரெக்னென்ட்டான பொண்ணை குழந்தை பிறந்த அன்னைக்கு கூட விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்காருங்கும் போது ஆத்திரம் வருந்தானே, அந்த ஆத்திரத்தை தான் வந்து அவர் கோபமாக ஜோசப் பேசுகிறாரு. பேசுகிற வார்த்தைக்கு அவ்வளோ பிரச்சனைகள், அந்த ஆத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஆனால் வந்து என்ன இருந்தாலும் காதல் வலியது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெனி வந்து என்னதான் கோவப்பட்டாலும் அவன் வருத்தப்பட்டாலும் ஏதோ தப்புன்ட்டான், ஆனால் இப்போ அவன் நான் உணர்ந்துட்டான், உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க போதும் அவர் இயங்குறாங்கிறத அவனை பார்த்தாலே தெரியுது. ஏன்னா வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு அவர் வந்து நடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஜெனியனுடைய நடிப்பு, அவர் பண்ணுற விதங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விகாஷ் தான் அவர் சூப்பராக வந்து பண்ணியிருந்ததுனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நமக்கே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த ஜெனி விவகாரம் பிரச்சனையாகிறதுக்கு முன்னாடி அவர் இருந்ததுக்கும் இப்போ வந்து கண்ணெல்லாம் கருவணை விழுந்து போய் ஒரு மாதிரி தன்னைத்தானே குரூம் பண்ணிக்காமல் இருப்பாங்க, அல்ல தன்னைத்தானே வந்து ஒரு ஷேவ் கூட பண்ணாமல் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறத வந்து தெளிவாக காமிக்கிறார். அது புரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இதுக்கு மேலே என்ன நடக்க வாய்ப்புனா, வா வாயை முடுங்க, இதுக்கப்புறம் அது என் வாழ்க்கையை பார்த்து எனக்கு தெரியும், என் பிள்ளைக்கும் எனக்கும் சேர்ந்து முடிவெடுக்கிறது எனக்கு தெரியும், இந்த டிவோர்ஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அவங்க உடனடியாக போய் செடியனை பார்த்து செடியனை கட்டி பிடிச்சி சேர்ந்து திங்கக்கிழமையே செடியனும் ஜெனியும் வீட்டுக்கு வரதும், அதே திங்கக்கிழமை சாயங்காலமோ இல்லை வந்து செவ்வாய்க்கிழமையோ அடுத்து ஒரு நாள் விட்டோ வந்து கணேஷ் வீட்டுக்கு வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டு போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சம்பவம் நடக்க போகுது. நல்லது நடந்த மாதிரி இருந்தாலும் பாக்கியாக்கு ஒரு அடி தான் கிடைக்க போகுது. ஆனால் ஒரே நாளில் வரேன்னு சொன்ன கிரெடிட் கார்டுக்காரங்க இன்னும் வரவே இல்லை, கோபி நல்லா குதூகலமாக தான் இருக்காரு. ஸோ அதை பற்றி அவங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.